அப்போ ஹைதராபாத் பேட்டிங் ஆடும் மேட்சே ஹைதராபாத் தான் வின் பண்ணுவாங்க. இது நடந்துச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன பாருங்க. எப்படி ப்ரோ நேற்று நீங்கள் சும்மா சார் ஜெயிச்சிட்டாங்க எல்லாமே நமக்கு தெரியும் ப்ரோ. நம்ம மேலே அகோதி மலையாள சென்டர் இருக்கா போல எம்ஐ கேக்கே இல்லை இன்றைக்கி ஆட் பிடிச்சி பார்ப்போம். ஓகே ப்ரோ ஒரு நிமிஷம் கேக்கே தீம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளாக் டைமண்ட் பிரபு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. அப்படி என்னடா பண்ணாங்க இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நடந்தது இல்லையா, முன்கூட்டியே வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு மேட்ச் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அகோரி கலையரசனை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகோரி மலையரசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகோரி மலையரசனை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, ஐபிஎல் மேட்ச்சில் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க இவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க கண்டிப்பாக, அந்த வாக்குறுதியை எப்படி வந்து நீங்களால் எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவிட முடிஞ்சது உங்களால்? எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மலையரசன் தான். அந்த காரணம் மலையரசனா? ஆமாம். உங்கள் நேம் வந்து நிஜமலையே மலையரசனா? இல்லை, என் நேம் வந்து என் மலையரசன் இல்லை, நான் கும்புற தெய்வம் நேம் தான் மலையரசன். மலையரசன் அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்டு என் அவர்கிட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, அதை நான் ஆடியன்ஸை சொல்கிறேன், அது மக்கள் மதியில் பார்வைக்கு வைக்கப்படுது. ஓகே 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 சார். இப்போ அகோரி கலையரசனோட தம்பி அகோரி மலையரசனா நீங்கள்? இல்லை இல்லை, அவனை பற்றிலாம் பேசுறதுன்றதும் பிடிக்காது எனக்கு. சரி சாரி சார் சாரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மும்பைக்கும் கொல்கத்தாக்கும் வந்து மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான் வின் பண்ணுவாங்கன்னு எப்படி கரெக்டாக சொன்னீங்க நீங்கள்? எல்லாம் அதான் ப்ரோ, என் குலதெய்வம் மலை அரசன் கிட்ட கேட்பேன். கேட்டு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூபா காயின் வச்சுருப்பேன் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன் அது ஸ்பெஷலாக ரெண்டு ரூபா காயின் அது? அது எடுங்களேன் இப்போ. ஆ கேட்டீங்க, நல்ல கேள்வி. இந்த ரெண்டு ரூபா காயின் ஏன்னா எல்லாமே ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா ஏன் ரெண்டு ரூபா காயின் வச்சுருந்து கேட்டுருந்தா இருக்காங்க கமெண்டில் கூட கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல் இரவு வானம் பூமி வெற்றி தோல்வி மேட்ச்லேயும் வெற்றி தோல்வி ரெண்டு பக்கம் இருக்குது. அதனால தான் எப்பயுமே நான் ரெண்டு ரூபா காயின் வச்சு முடிவு பண்ணுவேன். வெளிப்படையா கேட்க முடியாது, மனசுக்குள்ளே கேட்டு டிராஸ் போட்டு பார்ப்பேன் என்ன சொல்றோம் மலையரசன் என்ன சொல்றதோ அதை நான் மக்கள் மத்தியில் சொல்லுவேன். அதுமே கண்டிப்பா அது நான் சொன்னதா நடக்கும். சரி, இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அது சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு சொல்லலாமே. சொல்லலாம், பட் வேண்டாம். ஏன், என்னாச்சு? அது ஒரு பிரச்சனை இருக்கு, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். பாப்போம் அடுத்த கேள்விப்பட்டு. எனக்கு என்ன பிரச்சனைனா சில பேர் ட்ரீம் லெவன் எப்படி போடணும், அதுதான் நானும் கேட்க வந்தேன். ட்ரீம் லெவன் எப்படி போடணும், ஒரு கோடி அடிக்கணும் போதும், நான் பாதி ஷேர் கொடுக்குறதெல்லாம் கேட்குறாங்க. அதுதான் கமெண்ட்ல நானும் படிச்சுட்டு தான் வந்தேன். அது சொல்லலாம், அது சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அது என்ன பிரச்சனைனா அது வந்து அது பெரிய பிரச்சனையே ஆகிடும். அதனால தான் அது ட்ரீம் லெவனை பற்றி ஓப்பன் பண்ணுறதில்ல. நேற்று மேட்ச்லேயே எனக்கு தெரியும், நேற்று மேட்ச்சு நம்ம பசங்க போட்டாங்க, நம்ம சொல்லி டீம் போட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வின் பண்ணாங்கன்னா 1.5 லட்சம் கிட்ட வின் பண்ணாங்க நம்ம பசங்க மட்டும். 1.5 லட்சம் வின் பண்ணிருக்காங்க நம்ம சொன்ன டீமே 1.5 லட்சம் வின் பண்ணாங்க. அது ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆர்டரில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போது அது அதுக்கான அமௌண்ட் அவங்க வின் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 கோடி தான். அந்த ட்ரீம் லெவன் டீம்லேயே அது ஷேரிங்கில் வரும்ல, பாதி பாதி பிரித்து 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 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிட்ட நம்ம பசங்க நம்ம போட்ட டீம்லாம் வின் பண்ணியிருக்காங்க. சார் நீங்களே தனியாக வின் பண்ணியிருக்கலாமே அதை போட்டு? இல்லை ப்ரோ, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, காசு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த 2 ரூபா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், இதில் தான் அந்த பவர் இருக்குது. இது என்கிட்ட இருந்தாலே அதுவே போதும். இந்த 2 ரூபா வச்சு 2 லட்சமாக கூட வர வைப்பீங்க? இல்லை, இந்த 2 ரூபா வச்சு நான் பழச்சிப்பேன் ப்ரோ. என் கூட மலையரசன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு என்ன, அந்த நம்பிக்கையில் பயணிச்சிட்ருக்கேன். சரி, இப்போ அகோரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அகோரி சொல்கிறீங்க, சரி காசிக்கெலாம் போயிருக்கீங்களா? ஆ காசிக்கு போயிருக்கேன் ப்ரோ, போன மாதம் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்காக காசிக்கு போனேன். அகோரிக்கே பிரேக்கப்பா? ஆமாம் ப்ரோ. சிச்சுவோ, லவ் ஃபெயிலில் தானே இப்போ எல்லாம் காசிக்கு போகிறாங்க. ரைட்டுங்க, சொல்லுங்கள். சரி ஓகே, அங்கே பிணங்கள்லாம் கூட அகோரிகள் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது நிஜமா? நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் பிணங்கள்லாம் சாப்பிட மாட்டேன். அகோரி கோயில் ஆப்போசிட்டில் வந்து பிரியாணி, பீப் பிரியாணி கிடையாது, அங்கே பிரியாணி சாப்பிடுவோம் ப்ரோ. ஆமாம், அதான் உண்மை, நான் உண்மையை சொல்லிடுறேன் மக்களுக்கு. அப்போ பிணங்கள்லாம் சாப்பிட்டது கிடையாது? நான் பிணங்கள் சாப்பிட மாட்டேன், பீஃப் பிரியாணி சாப்பிடுவேன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆப்போசிட்டில் வெளியே கடலாம், பாய் கடலாம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன்.
சரி அக்வரினா சரி பிணங்களும் சாப்பிட மாட்டேன்றீங்க, காசிக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிறீங்க, சரி அங்க போய் பிரியாணி சாப்பிட்றேன்றீங்க, என்ன கரும் சரி அது விடுங்க. ஆனா இப்ப ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இப்ப அக்வரி எனக்கு கெட்டப்பே கிடையாது, அது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நிக்கிறீங்க, டி ஷர்ட் போட்டு நிக்கிறீங்க, காவி ட்ரெஸ் காவி ஏன் போடல காவி கலவை ஏன் போடல கேக்குறீங்க. அதான் ஆக்சுவல் நான் சொல்றேன்னா எல்லாருமே நான் அகோதி மலையரசன் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவல் நான் மலைய அகோதி மலையரசன் கிடையாது, நான் கும்புற தெய்வம் தான் கலையரசன். அவன் பத்தி பேசாதீங்க, எனக்கு காண்டாயிடும் ஓகேவா. நான் மலையரசனை பத்தி பேசுறேன், நான் கும்புற தெய்வம் வந்து அகோதி மலையரசன். அகோதி மலையரசன் ஆமா, ஏன்னா எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்டு டிரான்ஸ்போர்ட் கேட்பேன், அகோதி மலையரசன் சொல்லுவாரு, அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் கேட்கிற தெய்வம் தான் மலையரசன், அகோதி மலையரசன். அகோதி மலையரசன் எந்த மலையில அவரை பார்க்கலாம் போனோம் அவரு? அவர் இப்போ இமயமலையில் கூட இருக்கலாம், எந்த மலையில் ஓனா இருக்கலாம், அவர் தான் மலையரசன். ஆமாம் கரெக்ட், எந்த மலையில் வேணா, இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு மலை, எல்லா இடத்துல இருக்கலாம். சூப்பர், ஓகேவா. அதனால அவர் மலையரசன், அவர் கும்புற இன்ஸ்பிரேஷன். கேட்டிங்களே அவர் எப்படி மலையரசன் எப்படி எனக்கு பழக்கம்னா, காசிக்கு போகும்போது தான் அவர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவர் எனக்கு வாக்கு கொடுத்து அந்தமாரி தான் எனக்கு பழக்கம். அவர் தான் வந்து நான் தெய்வமாக நினச்சி அவர்கிட்ட தான் அதுள் வாக்கெல்லாம் கேட்டு சொல்லுவேன், எல்லாமே நடக்கும், கேட்டதெல்லாம் நடக்கும், மேட்ச் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் க்வெஸ்சன் வந்துட்டோம், அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக அதிகமான கேள்விகள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஐபிஎலுக்கு போவாங்களா, வின் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக வந்திருக்கு. உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆ சொல்ல முடியுமா, கணிச்சு சொல்லுவோம், கணிச்சு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். அப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ அது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மலையரசன். மலையரசன் சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல முடிவு தான், நல்ல முடிவு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெலாம் நல்ல முடிவு தான், சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெலாம் நல்ல முடிவு, நல்ல முடிவு. ஓகே ஓகே ஓகே, இதில் புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன், புரிஞ்சு. அது ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ரொம்ப.